முதல்ல இப்ப பேசினவர் எங்க இருக்காரு? நான் ரொம்ப நேரமா புவியரசு ஒரு கைத்துட்டேங்க. முதல்ல இருந்து பாக்குறாரு, ரொம்ப நல்லா பேசுறாரு. ரவீஸ் ரொம்ப அடிச்சு என்னை பத்தி பாராட்டி பேசுனக்கா சொல்ல நானு முன்னால இருந்து பாக்குறேன். ஏன்னா வொகாபுலரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மொழியில வந்து வார்த்தைகளை வந்து தேடி, ஏன்னா சில வார்த்தைகள் ஒரே மாதிரியான அர்த்தம் இருக்கும். ஆனா அவ்வளவு வார்த்தைகளை தேடி தேடி கோர்த்து ரொம்ப நல்லா பேசுறாரு. நீங்க எல்லாம் மெட்ராஸ் பக்கம் வந்துடாதீங்க, எங்களுக்கெல்லாம் வேலை போயிடும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏன்டா இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த புத்தாண்டு பிறந்த பிறகு நான் முதன் முதலாக கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி இதுதான். அதனால் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு 1 வீக் நான் எந்த நிகழ்ச்சியுமே ஒத்துக்க முடியல. காரணம், இந்த புக் ஃபேருக்கு என்னுடைய ஒரு புத்தகம் வருதுங்கிறனால அந்த புக்கை உட்காந்து எழுதிக்கிட்டு அது டே நைட்டாக பேசுவது எழுதி, ஆனால் எழுதுவது வெகு சிரமமான ஒரு விஷயம். புத்தகத்தோட பேர் மண்ட பத்திரம், புக்கு பேர் அதான். புக் ஃபேருக்கு வருது, அந்த வேலையை சுற்றிக்கிட்டு இருந்ததுனால எழுதிக்கிட்டு இருந்ததுனால குட் அட்டன் எனி ப்ரோக்ராம்ஸ். தேங்க்ஸ் லாட். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நேரம் பேசணும்னா பிரியம் இருக்குது, ஆனால் இதுக்கு பிறகு பிள்ளைகளுடைய கல்ச்சர்ஸ் இருக்குது, இங்கே எல்லாருமே அதுக்காக தான் வந்திருப்பீங்க. டே சீக்கிரம் கிளம்புடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால எவ்வளோ நேரம் பேசலாம்? ஆ, இது 1 மணி நேரமா? நீங்கள் வாங்க. இப்போ அடுத்து பிள்ளைங்க கல்ச்சுரல்ஸ்லாம் இருக்குது, ஒரு 20 மினிட்ஸ் இஸ் இட் ஓகே? நான் போன பிறகு ரொம்ப நேரம் பேசிவிட்டு போயிட்டான். ஆ, 1 ஹவரா? நம்ம தனியாக பேசுவோம். 1 ஹவர்னா எப்படி? எல்லாரும் இருக்காங்கல்ல. ஓகே, நிறைய பேருக்கு தோணியிருக்க ஒரு விஷயம், பாரு இருந்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கான் இல்லை முதலேருந்தே. இதுதான் எல்லாருமே நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலாக இந்த ஃபோனில் தான் அவ்வளோ இருக்குது. இங்கே நான் என்ன பேச வேண்டும் குறித்த குறிப்புகளை கூட நான் இதில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பேர் நோட் புக் அப்படின்னு இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே கூகுள்னு ஒன்று இருக்குது. சில டேட்டாஸ் இதுலேருந்து எடுக்கிறதுக்கு அதை தேடிட்டு இருந்தேன். நமக்கு மேடையில் உட்காந்துருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, எல்லா பையிலும் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பொது அபிப்பிராயம் இருக்குது. நான் ஃபோனை நோண்டுறது சரின்னு சொல்லலை. முதல் முக்கியமான விஷயம், புதியவற்றை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு மிகப்பெரிய மனத்தடை இருக்கிறது. இன்றைக்கி நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் இடையிலான இடைவெளி மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம், புதியவைகளை ஏற்றுக்கொள்ள நம்ம எப்போதுமே ஒரு எதிர் மனநிலையோடு தான் இருக்கிறோம். ஏரியாவுக்கு புதுசாக ஒருத்தன் வந்தால் கூட அவனை பற்றி நமக்கு தெரியுமோ தெரியாதோ, நல்லவனோ கெட்டவனோ, யார் இருக்கான் ஃபோன்லேயே இருக்கான்னு 1000 வாட்ஸ்அப் அனுப்புறீங்க. அனுப்புறவங்களுக்கு பெரியவங்க தான். முதல்ல நீங்கள் ஃபோன்லேருந்து வெளியில் வாங்க. முதல்ல நீங்கள் ஃபோன்லேருந்து வெளியில் வந்துட்டா பிள்ளைங்க ஃபோன்லேருந்து வெளியில் வந்துடும். சி, தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ் ஃபார் யூ பீப்புள் டு க்ரோ அ கிட் அஸ் யூ லைக். நீங்கள் விரும்புகிறபடியாக உங்கள் பிள்ளையை வளர்க்குவதற்கு உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது, அது நீங்கள் ஒரு முன் மாதிரியாக நடந்து கொள்வதன் மூலம் மட்டும்தான் நடக்கும். நான் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பேன், நீ படிக்கணும் முடியாது. தேவையோ தேவையில்லையோ மோடி அனுப்பின மாதிரி இப்படியே கண்ணுனாலே வச்சுக்கிட்டே இருக்காது. அந்த 5 ஃபார்வர்ட் தான் திரும்ப திரும்ப வரும், அவளும் பொய் வேற அதே வச்சுக்கிறது. அம்மாக்கள் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்குது, அப்படியே ஃபோன் அப்படியே பார்த்துக்கிட்டே கத்தர்க்கே வதக்கிறது, ஆனால் பையன் மட்டும் படிக்கணும். ஹவ் இட் இஸ் பாசிபிள்? உத்தரவுகளின் வழியாக இந்த தலைமுறை பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது ஒரு நாளும் நடக்காது. நானும் எங்கள் அப்பா முன்னால் நின்று கூட பேச மாட்டேன், அது உங்கள் பிரச்சனை. நீங்கள் முன்னு பேசலை, நீங்கள் சூரியவம்ச சரத்குமார் மாதிரி பின்னாலே இருந்தீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. பையன் இப்போ பேசுவான், பேசணும், அதுதான் அறிவினுடைய மிக முக்கியமான விஷயம். அதுதான் ரொம்ப அழகாக அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, கேள்விகள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. இயல்பாகவே அதை பற்றி நானும் நிறைய இடங்களில் பேசியதும். இப்போது நமக்கு ஒரு பிள்ளை நல்லா படிக்கணும், ஆனால் சொல் பேச்சு கேட்கணும். பழைய தத்துவம் அதுதான், நல்லா படிக்கணும், அறிவு வளரணும், சொல் பேச்சு கேட்கணும். மிக முக்கியமான விஷயம், நல்லா படிக்கிற பையன் சொல் பேச்சு கேட்க மாட்டான், அவன் கேள்வி கேட்பான். படித்தலின் மிக முக்கியமான நோக்கமே கேள்விகளை எழுப்புவது தான். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கையிலே அதனால தான் சொல்கிறான். நம்ம நல்ல பிள்ளைக்கு வச்சுருக்கக்கூடிய ஒரே டெஃபினேஷன் சொல் பேச்சு கேட்டல். அவனுக்கு நான் வைக்கிற பேர் சோம்பேறி, அவ்வளவுதான். எவன் சொல் பேச்சு கேட்கிறான் அவன் கடைசி வரைக்கும் சொல் பேச்சு கேட்பான். இப்போ உங்கள் பேச்சு கேட்பான் அப்போ நல்லா இருக்கும், நாளைக்கு பொண்டாட்டி பேச்சு கேட்பான், அப்போ மட்டும் வயிறு வாயெல்லாம் எரியும் இல்லையா? திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் ஃபார் த பீப்புள் தோஸ் ஜஸ்ட் லிசன் அண்ட் ஆன்சர். ஒன்றை கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிறவர்களை வைத்து இந்த உலகம் இயங்கப் போவது கிடையாது. நம்ம எல்லாருக்கிலேயே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது, அதை ரொம்ப தீவிரமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்ன நடக்கப் போகுது என்பது குறித்து கடவுளை விட மிகப்பெரிய அளவுக்கு ஐடியா வைத்திருக்கக்கூடியவர்கள் நம் நாட்டைச் சேர்ந்த பெற்றோர்கள் தான். இப்போவே அவனை இது படிக்க வைக்கணும், அப்புறமா அது சொல்லிக் கொடுக்கணும், அப்புறம் அதை பிடிச்சு வைக்கணும், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் டாக்டரில் இதிலே உள்ள சேர்க்கணும், கரெக்டாக இதை செய்யணும், அமெரிக்காவுக்கு ஆன்சர் தேடுக்கணும், டக்குன்னு 150 பவுண்ட் ஒரு பிள்ளையை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும், அவங்க சொத்தம் முழுக்க வாங்கி பண்ணும். இட் இஸ் நாட் பாசிபிள். த மோஸ்ட் ஒரு இப்போ உலகம் முழுக்க நடந்து கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தின் பெயருக்கு மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கருவியே தன்னை புதுப்பித்துக் கொண்டு தன்னிடம் இருக்கக்கூடிய தகவல்களை வைத்துக் கொண்டு மனிதனை போல சிந்தித்து செயலாற்றுகிறது. ரோபோ இல்லை, கம்ப்யூட்டர், இட்ஸ் கால் மெஷின் லேர்னிங். தன்னிடம் ஏற்கனவே சொல்லப்பட்ட தகவலின் அடிப்படையிலேயே தகவமைத்துக் கொண்டு அடுத்த நிலைக்கு பயணிக்கக்கூடிய அளவுக்கான தொழில்நுட்பத்தை இந்த உலகம் உருவாக்கி இருக்கிறது. கடந்த 20-25 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்த தொழில்நுட்பம் தான் மிக பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம
ஏன்னா அம்பாசிடர் கார்லேருந்து மாருதி கார் வர அத்தனை வருஷம் ஆச்சு. அதுக்கடுத்து நீங்கள் போகிறதுனா பத்து கார் போனால் பத்து டிஃப்ரெண்ட் கார் போகுது. பல நாடுகளுடைய கார்கள் வித்தியாசமான கார்கள் போகுது. ஆனால் கடந்த 25 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்த மாற்றத்தை விட மிகப்பெரிய மாற்றம் அடுத்த 20 ஆண்டுகளில் நடக்க போதுங்கிறாங்க. உலகம் எந்த இடத்தில் போய் முடியும் என்று உங்களால் யூகிக்கவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து நிற்கிறார். மேன்லெஸ் காசு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பிளும் கூகுளும் அடிச்சுட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கிறான் வண்டியை. டிரைவர் வேலை என்னாக போகுது தெரியாது. இவ்வளோ ரோடு போட்டு வச்சிருக்கிறோம். கட்டமைப்பு தான் உலகின் மிகப்பெரிய வணிகம்னு சொன்னாங்க. ரோடு போறதுக்கு தான் பெரிய காசு. அதை ஒட்டி ஆட்கள் 100 பேருக்கு 100 கார் அந்த இடத்துல 100 பேருக்கு 10 கார்னு வந்துடும். டெஸ்லாவும் மற்ற மேன்லெஸ் காசு இங்கே வந்துருச்சுன்னா எவனுமே சொந்த கார் வாங்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கு நடுவில் நீங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சி என்னத்தை பண்ணிவிடுவீங்க? அப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்களா? இந்த வாழ்க்கையில் யார்கிட்டையுமே ப்ளூ பிரிண்ட் கிடையாது. முதல்ல பிள்ளைகளை அவர்கள் திசையில் பயணிக்க நீங்கள் அனுமதியுங்கள். கடைசி வரை கையை பிடித்து கூட்டி கொண்டு போய் சரியான இடத்தில் விட்டுவிட முடியும் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். அவன் வாழ்க்கை அவன் வாழ்வதற்கான திசைகளை அவன் தீர்மானிக்கிட்டு போகட்டும். நீங்களே ஒரு பாதையை போட்டு கொடுக்காதீங்க. நமக்கே தான் சரியான பாதை தெரியாது. எப்படி அது நீங்கள் அழுத்தமாக தீர்மானிச்சுருவீங்க? அதுக்கடுத்து அவன் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்மகிட்ட இயல்பாகவே சில மன தடைகள் இருக்கு. ஒரு குழந்தைக்கு பதில் சொல்லுவதற்கு நாம் தயாராக இல்லை. நாம சொல்றதுக்கு அவன் பதில் சொல்லணும்னு மட்டும் எதிர்பார்க்கும். இயல்பாக சிறு வயதிலே பிள்ளைகள் பேச மாட்டாங்க பெருசாக. கவனிச்சிருக்கீங்களா? அப்போ பேசி பேசும்போம். நம்ம ரொம்ப முரண்பட்ட ஒரு சமூகம். பேசி பேசும்போம் பே பேங்க அது அது பேங்கன்னா நம்மளே அம்மாண்டுருவோம், நம்மளே அப்பாண்டுருவோம், அத்தை இருந்துச்சுருவோம், அவங்கள வாங்கன்னு சொல்லிச்சே கேட்கலையாமோ. அவன் வீட்டுக்கு சோறு திங்க போன ஒரே காரணத்துக்கு அந்த பிள்ளை பே பேண்டப்போ ஆமாம் என்னை மாமானு கூப்பிட்டு நாமளும் போய் சொல்லுவோம். ஆனால் அதே குழந்தை ஒரு 2.5 வயசு 3 வயசுக்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கும் பாருங்கள். அப்படியே பேச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் அவனை கேள்வின்னு அப்படி கேட்பானுங்க. எக்கச்சக்கமாக கேட்பாங்க. கேள்விகளாக கேட்பாங்க. 30 கேள்வி 40 கேள்வி 50 கேள்வி கேட்பான். ஒரு சுமாரான அப்பா 4 கேள்வி தாங்குவார். ஒரு சூப்பர் அப்பா 8 கேள்வி தாங்குவார். அதுக்கடுத்து ஒரு கேள்வி போச்சு, வீட்டில் ஒரே ஒரு வார்த்தை வச்சுருக்கோம், வாயை மூடு. தட்ஸ் இட். வாயை மூடு. எந்த வாயால் அப்பான்னு சொல்லு, அம்மானு சொல்லு, அத்தேன்னு சொல்லு, தூத்துன்னு சொல்லு, நாய்க்குட்டின்னு சொல்லுன்னு சொன்னீங்களோ அதே பிள்ளைய வாயை மூடுங்கிறீங்க. அப்போ உங்கள் சௌகரியத்திற்கு பேசுவதற்கு பிள்ளை பெற்றிருக்கல. இங்கே இந்த குழந்தைகள் உங்கள் மூலமாக அந்த பூமிக்கு வந்தவர்களே அன்றி உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல. கலீல் ஜிப்ரான் மிக தெளிவாக சொல்றார், அவருடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். தயவு செய்து குழந்தைகளுடைய உலகத்தை வேறு மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். குழந்தைகள் உலகத்திற்குள் நீங்கள் பயணிக்காமல் குழந்தைகளின் உலகத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. நவீனகான கல்வி முறைகள் அதைத்தான் தொடர்ந்து போதித்துக் கொண்டே இருக்கிறது. இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைட்டல் ஏரியா அப்படின்னு. முதல்ல கூட ஒரு எந்த ஸ்கூலில் பிரின்சிபல் தெரில, கிரியேட்டிவிட்டி இஸ் த கீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் அவங்களுடைய பேச்சையே ஆரம்பித்தாங்க. கிரியேட்டிவிட்டி இஸ் த கீ. கிரியேட்டிவிட்டி தான் இமேஜினேஷனை கொடுக்குது. இமேஜினேஷன் தான் ஒருத்தருக்கு பல்விதமான டைமென்ஷனில் ஒன்றை பார்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. ஆனால் வட்டம்னா எது, சதுரம்னா எதுன்னு சரியாக சொல்கிறப்ப தான் புத்திசாலி நீங்கள் முடிவு பண்ணிட்டா இன்னொரு வடிவத்தை ஒருவன் இப்படித்தான் கண்டுபிடிப்பான். நம்ம ஆட்களுக்கு வட்டம் எது, சரியாக இது எது, காந்தி யாருன்னு தெரியறத விட காந்தி என்ன சொன்னார்னு தெரியணுங்கிறது தான் முக்கியம். காந்தி சிறு குறிப்பு வகைக்கு பதில் சொல்கிற புத்திசாலி கிடையாது. காந்தி என்ன செய்தார் என்பதை புரிந்து கொள்ளுகிறவன் தான் புத்திசாலி. அவனுக்கு தான் இனிமேல் ஃபியூச்சர். வென் யூ கான் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர், நீங்கள் எப்படி அவனை உருவாக்க போறீங்க? எப்படி முடியும்? டெஸ்லா உள்ளே வந்துட்டான், காராக இறக்கிட்டான், மேன்லெஸ் காராக அந்த நாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணி முடியுங்க? நாங்கள் டெஸ்லாவில் வேலை பார்க்கறதுக்கு காலம் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறீங்களா? நீங்கள் கணித்ததை போல இனி எதிர்காலத்தை கணிக்கவே முடியாது. தனித்திறன் பெற்றவர்களாக பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் தெம். கல்வியை தாண்டிய அறிவு என்பது மட்டும்தான் இனி பிள்ளைகளுக்கு பயன்படக்கூடிய ஒரே வாய்ப்பு. எஜுகேஷனை தாண்டி அவங்களுக்கு ஏதாவது உள்ள தெரிஞ்சிருக்கணும், பாட்டு தெரிஞ்சிருக்கணும், விளையாட்டு தெரிஞ்சு ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும், மாஸ்டர் ஏதாவது உள்ள மாஸ்டர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கே டெக்னாலஜி அப்படி தானே இருக்குது. ரொம்ப காலமாக நீங்கள் பார்த்துருந்த வேலையெல்லாம் இப்போ மிஷின் தான் பார்க்குது, ரைட் தானே? ஒரு காலத்தில் அந்த கேமரா வச்சிருக்காரு, அவர் பாட்டு ஸ்டாண்டு போட்டு நின்றுட்டு இருக்காரு. இதுக்கு 3 பேர் வேணும். பேட்டரி தனியாக இத்தனை தள்ளி வரும், அதை பிடிச்சிக்கிட்டு ஒருத்த நிற்பான். இந்த கேமரா மண்டை தனியாக வரும், அதை தூக்கிட்டு வர ஒருத்த வேணும், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஆட்டம் காரு ஒரு பேட்டரி இருக்கும், தலையில் அடிச்சிட்டுனா போமாக்கு போயிருவீங்க, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இப்போ இத்தினோண்டு பொத்தனாப்பில் தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஒரே ஆள்னு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இன்டர்நேஷ்னலி இது இப்போ எப்படி மாறிக்கிட்டுமா, ஒன் மேன் டீம்னு தான் பேர். நியூஸ் சேனல்ஸ்லாம் பெரிய பெரிய சர்வதேச நிறுவனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு குட்டி கேமராவுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருக்கும், குச்சி மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ரோட்டுக்கு பக்கத்தில் ஓரமாக வச்சு கேமரா அங்கே வச்சுட்டு இங்கேருந்து ரிமோட்டில் வச்சு இங்கே பார்த்துக்கிட்டே பேசுவான். ஒரே ஆள் தான், 5 பேர் வேலை பார்த்த இடத்துல ஒரே பால். வார்த்தைகளை கொடுத்தா கவிதையை கொடுக்குது டெக்னாலஜி. இன்னைக்கு ஒரு காலத்தில் உட்காந்து 7 பேர் பார்த்த வேலையை ஓவர் த ஃபோன் அப்ளிகேஷனில் முடிச்சுட்டு போயிடுறானுங்க. 5 பேர் உட்காந்து டிசைனிங்ட்டு கலரிங்னு என்னமோ பண்ணிட்டு இருந்தானுங்க. பசங்களாம் இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து அவனே எடுக்கிறான், எடுக்கலே எடிட் பண்ணி வருது. நீங்கள் இருக்கிற போட்டால் கண்ணங்கருன்னு இருக்கீங்க. உங்கள் பிள்ளைகிட்ட கொடுக்க ஒரு அப்ளிகேஷன் வழியாக கைமரா வழியாக எடுப்பான்.
சிவப்பா இருப்பீங்க. எப்படிப்பா நான் மட்டும் சிவப்பா இருப்பேன்? அந்த வித்த உனக்கு தெரியாது. 50 நேரத்துக்கு போன வாங்க தான் நமக்கு தெரியுமே ஒழிய பச்சை பட்டன் சிவப்பு பட்டனை தவிர ஒண்ணுமே தெரியாது. உண்டா இல்லையா? அதை நோன்றவனை முட்டாளு, அவன் பொறுப்பு இல்லாம இருக்கான்னு எப்படி சொல்றீங்க? காசு இருக்குன்னு 75,000 ரூபாய்க்கு ஆப்பிள் போனை வாங்கினீங்களே, அதுல என்னவாது நீங்க பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க. உங்க பையன் கொடுத்து பாருங்க, பிரிச்சு மேஞ்சிடுவான். பிகாஸ் கருவிகள் மீதான நம்முடைய கோபம் நம்முடைய பிள்ளைகள் மீது போகிறது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அடுத்த 2 வருஷத்துலயோ 4 வருஷத்துலயோ இது மாதிரி ஒரு செல்போனையோ ஒரே ஒரு டேபையோ எடுத்துக்கிட்டு தான் பிள்ளைங்க பள்ளி போறாங்க இல்லையா? அப்ப டெக்னாலஜிலிருந்து அவையா ஒரு பிள்ளையை நீங்க வச்சுக்க முடியாது. டெக்னாலஜி தன்னுடைய வேலையை பார்த்துக்கொண்டு அடுத்தடுத்த இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்க அதை நீங்க தடுக்கவே முடியாது. கம்ப்யூட்டர்லாம் வேண்டவே வேண்டாம்னு சொன்ன வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க, டைப்ரைட்டரோட வீட்டுக்கு போ அப்படின்ட்டான். அது நீங்க ஒத்துக்காதப்ப நீங்கள் விமர்சித்த எல்லாமும் இன்றைக்கு வாழ்க்கையை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ரேடியோவை நீங்கள் விமர்சித்திருக்க, ரேடியோ இன்னைக்கு வந்துருச்சு. டெலிவிஷன் விமர்சித்தீர்கள், நீங்களே டெலிவிஷன் பார்க்காம எவனும் தூங்குறதே இல்லை. நீங்க எத்தனை மணிக்கு தூங்குறதே டெலிவிஷன் தான் நீங்க தீர்மானிக்குது இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச சீரியல 10 to 11 போட்டா நீங்க 11 தான் தூங்கியா, அந்த லெவலுக்கு வந்தாச்சு. இன்டர்நெட்டை நீங்க மறுத்துங்க, இன்டர்நெட்டுக்குள்ள உலகம் ஓடிக்கிட்டே இருக்கு. பயப்படல, ட்விட்டர்லயும் பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கதை ஏமா பேஸ்புக்ல போட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஸ்ரீ கோபிநாதன் சிங் டிராக்லி அப்படின்னு ஒருத்த பேஸ்புக்ல லைவ் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு காலத்துல உலகமாக வித்த டெலிவிஷன் நான் ஃபர்ஸ்ட் லைவ் பண்ணப்ப அது என் சொந்தக்கார தாய் பிள்ளைக்கெல்லாம் நான் கூப்பிட்டு சொன்னேன், நான் லைவ் பண்ணிட்டேன், நான் லைவ் பண்ணிட்டேன். ஒரு போனை வச்சு இந்த இப்போ இந்த இங்கே வந்து அதை லைவ் பண்ணது நினைக்கிறேன். லைவ் இஸ் பிகமிங் எ வெரி நார்மல் திங். தொலைக்காட்சியில் கிரிக்கெட் மேட்ச்சு வெளிநாடுகள்லேருந்து போகிறப்ப டிடி தூர்தர்ஷனில் லைவ்னு போகிறப்ப அடேப்பா அப்போல்லாம் என்ன காமெடியெல்லாம் இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளை இருந்தப்ப நாங்கள்லாம் லைவ் மேட்ச்சே பார்த்து தெரியுமாப்பா, இது லைவை பார்த்ததே பெருமை நாங்கள் எல்லாம் இருக்கோம் நாட்டில். இன்னைக்கு ஓவர் அ ஃபோன் இட் இஸ் பாசிபிள். ஸோ யூ கான் ப்ரெடிக்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் தி ஃபியூச்சர். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடியது இன்ஜினியரிங் அறிவா, தொழில்நுட்பமா, என்னது? வாட் இஸ் தட்? நத்திங். சூழ்நிலைகளை கையாளுவதற்கான அறிவு, எந்த விதமான சரிவு வந்தாலும் அதை கையாளுவதற்கான துணிச்சல், விழுந்தால் எழ முடியும் என்கிற நம்பிக்கை, சமூகத்தோடு சேர்ந்து வாழ முடியும் என்ற துணிச்சல், இவ்வளவு மட்டும்தான் பிள்ளைகளுக்கு வேணும். அதுக்கு தான் பள்ளிக்கூடம் பாடம் சொல்லித்தரதுக்கு இல்லை. அவங்க கூட சொன்னாங்க, அழகா நீங்கள் கேள்விகள் கேட்கிற போது மிகச்சரியாக கேளுங்கள், என்ன பாடம் உனக்கு பிடிச்சிருச்சுன்னு கேளுங்க. நீங்க நம்ம மக்களை ரொம்ப நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆட்கள் படிங்கிறதே நல்லா படிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா படித்து நல்லா இருந்தால் நல்லா இருக்கலாம் இப்படி தானே சொல்லணும். நல்லா படித்தா நல்லா இருக்கலாம் இப்படி சொல்லலாம். நல்லா படித்தா பெரிய ஆளாகலாம் சொல்லலாம். நல்லா படித்தா சம்பாதிக்கலாம் சொல்லலாம். நல்லா படித்தா தானே பெரிய இடத்துல கல்யாணமாகுதுன்னா சொல்லலாம். ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம், நீ நல்லா படிக்கலை நாசமாக போயிடுவேன், நல்லா படிக்கலை உருப்படாமல் போயிடுவேன், நல்லா படிக்கலை நடு ரோட்டில் தான் நிற்பேன், நல்லா படிக்கலை மாடு தான் மேய்ப்பேன். நல்லா படிங்கிற ஒரு வார்த்தையவே நல்லா படினே சொல்லாம நல்லா படிக்க சொல்ற ஒரே குரூப் நம்ம குரூப் தான். வேர்ட்ஸ் ஹேவ் எ பவர். வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. நான் அவரை பாராட்டினதுக்கு அதுதான் காரணம். வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணாம புதிய புதிய வார்த்தைகள் வழியே அவரால் எப்படி பேச முடியுது? வார்த்தைகளுக்கு வலு இருக்கு. உங்கள் எண்ணங்களை உங்களுடைய வார்த்தைகள் தீர்மானிக்கிறது. இன்னொருத்தங்க பேசும்போது சொன்னாங்க, பிலாசபி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டுடே. நம்முடைய வீடுகளில் இன்னைக்கு பணம் இருக்கு, பெரிய பொருளாதாரம் வந்திருக்கு, 52 இன்ச்சுக்கு டிவி வந்திருக்கு, செருப்பு வைக்கிறதுக்கான அலமாரின்னு ஒன்று தனியாக வந்திருக்கு இருக்கா? ஒரு காலத்தில் செருப்பு வைக்கிறதுக்கு அலமாரி வச்சாங்கன்னா திமுரு பிடிச்சோன்னு சொல்லுவாங்க. நம்முடைய இன்னைக்கு வார்ட்ரோப் எவ்வளோ வந்திருக்கு. தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ட்ரெஸ் எடுத்தவனுக்கு இன்னைக்கு போகிறப்ப வரப்பெல்லாம் எடுக்கிறாங்க. சும்மா வீக் டே தானே, யார் இருக்க மாட்டாங்க. பிள்ளைய கூட்டிட்டு ஃபோரம் மாலுக்கு போனால் 125 ரூபா தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் என் பிள்ளைய துரத்தி அவ்வளோ கூட்டம் இருக்கு மால்ஸில், பீப்பிளா பையிங் 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 எல்லாருக்கும். நம்மகிட்ட கொள்கை இருக்கா? டூ வி ஹாவ் அ ஃபிலாசபி? நம்ம அப்பாக்கள்ட்ட இருந்துச்சு. ஏதோ ஒன்று பேசுவார், கம்யூனிசம் பேசுவாங்க, தேசியம் பேசுவாங்க, தமிழ் பற்றி பேசுவாங்க, பாரதி புத்தகத்தை வீட்டில் வச்சுருப்பாங்க, பாரதிதாசன் பாடல்களை பேசுவாங்க. நம்மகிட்ட இன்னைக்கு ஒரே கொள்கை தான், நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், கடைசியில் செத்துடணும். தட்ஸ் இட். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழுதல் தான் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நோக்கம். அப்புறம் தான் இமயமலையில் ஏறி கொடி நாட்டுறது, நடுக்கடலில் நீந்துறது, குப்புறப்படுத்து காலை தூக்கி மேலே வைக்கிறது, ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் வாங்குறது, ட்விட்டரில் ரீட்வீட் பண்ணுறது, அப்புறம் தான் The very purpose of life is living. வாழ்தல் நானே யாராவது வாழ்றமா யோசிச்சு பாருங்க. பீப்புள் ஆர் ரியலி ஸ்ட்ரெஸ்ட். எல்லாருக்கும் பிள்ளைகள் குறித்த பெரும் கவலை இருக்கு. என்னமோ அவனுக்கெல்லாம் பார்டர்ல நிக்கிற மாதிரியும், பாகிஸ்தான்காரன் நாளை காலையில் தூக்கிட்டு போற மாதிரியும் எல்லா அம்மா அப்பாக்களுக்கும். இப்போ ஒரு க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் செஷனுக்கு விட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த குழந்தையை வளர்ப்பது எப்படி, 3 வயசு பிள்ளை எப்படி வளர்க்குறதுன்னு கேட்க யோசிச்சு பாருங்களேன். வாட்ஸ் அ மோஸ்ட் கான்ட்ரடிக்ட் பீப்புள் யூ? சைனா இந்த வருஷத்துல பீட் பண்ணிடுவாங்கிறானுங்க மக்கள் தொகையில. இவ்வளவு பிள்ளையை பெற்ற நமக்கு பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு தெரியல. காரணம், நம்முடைய பயத்தின் அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும். பிலீவ் யுவர் ஹோப்ஸ் நாட் யுவர் ஃபியர்ஸ்ன்னு சொல்லுவோம். உங்கள் நம்பிக்கைகளை நம்புங்கள், பயங்களை அல்ல. நம்ம பிள்ளை நல்லா இருக்கும்னு முதல்ல நம்புங்க, அவ்வளோதான் முதல்ல வேணும். நம்ம பிள்ளை ஜெயிக்கணும்னு முதல்ல நம்புங்க.
ஐயோ தோத்து போயிடுவானா, தோத்து உங்கள் பயம்தான் உங்கள் பிள்ளைகளை தோற்கடிக்க போகும். அதான் உண்மை. வாய்ப்பு வசதிகளற்ற முந்தைய தலைமுறையிலிருந்து வந்த ஒரே காரணத்தினால் வாய்ப்புகள் பெருத்து திரிந்திருக்கிற ஒரு பெரும் தேசத்தினுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்கக்கூடிய பிள்ளைகள்ட்ட பயத்தை காட்டுறீங்க. தோத்து போயிருவோம், தோத்து போயிருவோம், தோத்து தோக்கட்டும் என்னப்பா, என்ன எல்லாரும் ஜெயிச்சுனே இருக்கணுமா, என்ன தோக்கட்டும், என்ன வாட்ஸ் அ ப்ராப்ளம், இங்கே தோக்குறது பிரச்சனையே கிடையாது. யாராவது லோட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்ன விட்டா ஒன்ன பிடிச்சிடலாம், ஆனா தோத்தா எந்திரிக்க முடியாதுன்னு பயமுறுத்துறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. லெட் தம் ஃபால் ஐ சே, விழட்டும் கீழே அவன் எந்திரிச்சுமா, யூ டோன்ட் வரி, லெட் தம் ஃபால். அதுக்கு நோகாம நோம்பு கும்பிட முடியும், எல்லாத்துக்கும் வழி இருக்கு. இட் இஸ் நாட் ஈஸி டு கெட் திஸ் பிளேஸ் ஆர் தட் பிளேஸ் ஆர் திஸ் பிளேஸ் ஆர் எனி பிளேஸ், எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. அதற்காக உங்க போராடட்டும், நீங்க ப்ளூ பிரிண்ட் பிடிச்சு கொடுக்குறீங்க. லெட் தம் சூஸ் த சாய்ஸ் தி வே, அந்த வழிகளை அவர்கள் தீர்மானிக்கட்டும். திசை வழியை தீர்மானிக்கிற அறிவு தான் வாழ்வின் மிக முக்கியமான அறிவு. நீங்களே ஒரு பாதையை காட்டி நீங்களே அதை பத்திரமா போட்டு கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டே போக முடியாது. அவனாக ஒரு பாதையை தேர்வு செய்கிற போது மட்டும்தான் போகிற வழியில் நம்ம புதிய மனிதர்களை சந்திப்பான். இந்த பக்கம் போகாதான் அந்த ஓரத்தில் உட்காந்து ஒரு பெரியவர் சொல்லுவார், இந்த பக்கமாக வளர்ச்சிவானங்க இருக்க ஒரு அக்கா சொல்லு, லெட் தம் மீட் பீப்புள். அவங்க சொன்னாங்கல்ல இந்த கேள்விகள்லாம் எப்படி கேட்பீங்க, நானும் என் பிள்ளைகிட்ட ஸ்கூலில் படித்தேனே கேட்க மாட்டேன். ஐ டோன்ட் பிலீவ் தட். அவன் படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க பிள்ளைங்க. இன்ட்ராக்ஷன், பல்வேறு விதமான கலவையான மன உணர்வுகளை நண்பர்களிடமிருந்து பெறுவதற்கு தான் ஸ்கூல். எல்லாத்தையும் வீட்டில் உட்காந்து படிக்கலாமே, என்ன படிச்சது அப்படி பயங்கரமா அந்த கேள்வி கேட்கிற ஆட்கள்லாம் பார்க்கணுமே. பையன் ஒன்றாவது படிக்கிறான், சரியா படிக்கவே மாட்டேங்கிறான். ஆமா, இவர் ஐஏஎஸ் படிச்சுட்டு பிடிக்காம வீட்டில் ப்ளூ கலர் கைதி கட்டிட்டு, இதுவே டென்த் ஃபெயில் தான். ஆனா நம்ம பிள்ளை மட்டும் 1190 மார்க் எடுத்தான், அவனுங்க எவ்வளவுதான் எடுப்பானுங்க. நானும் படிச்சப்ப 485 எடுத்தாலும் ஊர்ல கேட்கலாம் விட்டானு. அப்புறம் 499 மார்க், 500 எடுத்தா வீட்டுல எழவு விடு மாதிரி இருக்கு, ஒரு மார்க் போச்சுங்க அப்படின்னா. Just take a check. People, those who think on their own are getting succeeded. அந்த காலம் முடிஞ்சிச்சு, the days are gone. சுயமாக சிந்திக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இனி எதிர்காலம் வாய்க்கும், சொல் பேச்சு கேட்கும் பிள்ளைகளுக்கு அல்ல. People, those who think, those are the capability to think on their own. ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறான் அப்படிங்கிறது முக்கியம், ஒரு விஷயத்தை எப்படி படிக்கிறான் என்பது முக்கியமல்ல. குழந்தைகளுடைய கிரியேட்டிவிட்டியை சிறு வயதில் நீங்கள் கொள்றதுனால ஒரு விஷயத்தை பார்ப்பது குறித்த அறிவே அவர்களுக்கு போகிறது. த ப்ராபபிலிட்டி ஆஃப் திங்கிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் குறித்து எத்தனை விதமான கோணம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னா என்ன, ஒரு நிலா இப்போ இருக்குது இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்கள்ட்ட காட்டை என்ன சொல்லுவீங்க, அதுதான் நிலா. அப்புறம் இந்த பழைய கதை உங்களுக்கு அங்கே ஒரு பாட்டி இருக்கிறது வடை சொல்கிறது, ரொம்ப நாளாகவே நிலவில் மனிதன் வாழலாங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சது நம்மளால தான். ஏன்னா அப்பையிலே சொல்லிட்டான் பாட்டி எங்கே இருக்கு, அங்கே ஒரு காக்கா வேறு இருக்குது, வடையும் வேற சொல்லலாம். அப்ப பருப்பு கிடைக்குது, பருப்பு இஸ் அவைலபிள், வெதர் வாட்டர் இஸ் அவைலபிள் ஆர் நாட், தி பருப்பு இஸ் அவைலபிள் டு கெட் தட் வடை. மூணாவது சொல்லுவோம், ஆம்ஸ்ட்ராங் அங்க முதலில் போனா, ஏன்னா இதெல்லாமே ஒரு மார்க் கொஸ்டின். முதலில் நிலவில் கால் வைத்தவர் யார், ஆம்ஸ்ட்ராங். ஒரு மார்க் வேணுமா இல்லையா, நிலா எங்க இருக்கும், வட்டமாக இருந்தால் நிலா, நிலா குளிராக இருக்கும். ஆம்ஸ்ட்ராங் கூடவே போனா கூட இப்படி சொல்ல முடியாது. The world of kids is filled with facts, not with fantasies. அவர்களுக்கு கற்பனைக்கு இடமே கிடையாது. ஆனால் ஒரு குழந்தைகிட்ட அதை காட்டி நீங்கள் என்னென்னு கேள்வி, நீங்கள் நாலே ப்ராபபிலிட்டி தான் சொல்ல முடியும், ஆல் ஆர் ஃபேக்ட்ஸ், எதுவுமே ஃபேண்டசி கிடையாது. குழந்தை 100 சொல்லு, அது அம்மா சொல்கிற தோசைன்னு சொல்லும், அதுக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு சொல்லும், அதுங்க நான் போவேன்னு சொல்லுவோம், என்னோட அது பேசும்னு சொல்லும், அது வானத்துக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லும், மேகத்துக்கு கீழே இருக்குன்னு சொல்லும், என்னால் தொட முடியும்னு சொல்லும், என் ஃப்ரெண்டால் தொட முடியாதுன்னு சொல்லும், ஒரு நாள் நாங்கள் போவேன்னு சொல்லும், அது என் கூட பக்கத்தில் படுத்து தூங்குதுன்னு சொல்லும். கிட்ஸ் ஹேவ் த கிரியேட்டிவிட்டி காய்ஸ், இமேஜினேஷன் இஸ் த ஒன்லி ஒன் விச் கிவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்டிவேட் ஆல் தி சென்சஸ். உடம்புல இருக்க எல்லா சென்ஸையும் கிரியேட்டிவிட்டி தான் உருவாக்கும். அதை எப்படி நீங்கள் போட்டு ஃபேக்டுக்குள்ள அடைப்பீங்க? ஒரு முறை நான் ஒரு மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவரை பார்க்க போகிறப்போ ஒரு பையனுக்கு உடம்பு சரி இப்படி கிடக்குறாங்க, அவங்ககிட்ட அவங்க அம்மா வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறாங்க, எங்கே சொல்கிறாங்க அவனுக்கு, அவன்கிட்ட வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறாங்க, அவன் லைட்டுங்கிறான், வாட் இஸ் த ஷேப் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்ட உடனே அவன் ஏதோ மாற்றி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ போ, நான் போய் கேட்டேன், ஏங்க உடம்பு சரி இல்லை சார், நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, நாளைக்கு டெஸ்ட் இருக்கான், டாக்டர்கிட்ட கூட்டி வந்திருக்கப்ப வட்டமா சதுரமா அப்படிங்க, நீ பேசாம அவனுங்க அவன் பார்க்கட்டும், அதுக்கு அவன் ஒரு பேர் வைக்கட்டும், அதுக்கு அவன் புதிதாக ஒரு பேர் வைக்கட்டும். இந்த உலகமே கிரியேட்டிவிட்டியில தான் வளர்ந்துருக்கு. இந்த லைட்லேருந்து இரவு பகல் போல இருந்தால் எப்படி இருக்குங்கிற கற்பனை தான் இந்த வெளிச்சமே இல்லையா. இது பேயவே இந்த நாட்டை விட்டு துரத்தி இருக்கு, வெளிச்சம் வந்த பிறகு பேய் போனது அப்படிமாங்க. மனிதனுடைய கற்பனை தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கு. அன்னைக்கு பண்ண எல்லா கற்பனையும் தான். டெல்சான்னு ஒருத்தர் 35-40 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொல்றாரு, மனிதர்கள் இங்கிருந்து பேசுவது அடுத்தவருக்கு அப்படியே வார்த்தைகளாக பதிவாகும். எல்லா கற்பனையும் தான் நீங்க நனவாயிருக்கு இல்லையா. உங்க ஃபேஸ்புக்லேருந்து, ட்விட்டர்லேருந்து, இன்ஸ்டாகிராம்லேருந்து, சோஷியல் மீடியாலேருந்து, டெலிஃபோன்லேருந்து எல்லாமே கற்பனை தான். அந்த கற்பனை தான் உருவாக்கியிருக்கு.
கற்பனை இல்லாமல் ஒரு டெக்னாலஜி இருந்து இங்கே எந்த புண்ணியமும் கிடையாது. அதில் எந்த ஹியூமானிட்டியும் இருக்க போகிறது கிடையாது. பிள்ளைகளை கிரியேட்டிவாக இருக்க விடுங்க. லெட் தம் அவங்க மோட்டு வலையை பார்க்கட்டுங்க, பிரச்சனை கிடையாது. நீங்களாம் மோட்டு வலையை தான் பார்த்தீங்க. எல்லாத்தையும் நாலு சோத்துக்களை வச்சுட்டு சூப்பராக சூப்பராக நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம், உனக்குன்னு தனி ரூம் கொடுத்துருக்கேன், உனக்குன்னு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன், உனக்குன்னு கீபோர்டு வாங்கி கொடுத்துருக்கேன். இது இப்படி டீட்டெயில் கொடுக்குற ஆளாக நான் பார்த்துருக்கேன். ஐயோ அதெல்லாம் பேக்கேஜாக ஒன்றா வருமே, அதெல்லாம் கிடையாது. டீட்டெயிலாக சொல்லணும், பிள்ளைக்காக என்னென்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னா இல்லையா, கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன், உனக்கு தனி பெட்டு கொடுத்துருக்கேன், நீ ஏசி கேட்ட போட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் ரூம்லேயே தானே வச்சுருக்கீங்க. ஜன்னல்களை திறந்து உலகத்தை இந்த பிள்ளைகள் பார்க்கட்டும். ஏற்றத்தாழ்வுகள் கூடிய இந்த சமூகத்தோடு புழங்குகிற போது தான் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையே புரியும். உங்கள் ஒட்டிய உங்கள் நண்பர்களோடு மட்டும் இந்த பிள்ளைகளை பழக நீங்கள் அனுமதித்தால், யாரோடு மட்டும் இவர்கள் சேர வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானிப்பீர்கள் என்றால், இந்த பிள்ளைங்க படித்து வந்தால் என்ன புண்ணியம் இருக்க போது சொல்லுங்கள். முதல்ல படித்தே வராட்டும் நல்லா. இந்த தேசத்தின் ஏழ்மை தெரியாத, கஷ்டப்படக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை தெரியாத, ஏற்ற இறக்கங்கள் தெரியாத, சாதிய பிணக்குகள் தெரியாத, மத சண்டைகள் தெரியாத, அரசியலில் இருக்கக்கூடிய கோளாறுகள் தெரியாத, ஊழல் தெரியாத, படித்து மட்டும் ஒருத்தர் வந்து இங்கே என்னத்தை கிழிக்க போகிறான்னு கேட்குறேன். வாட் இஸ் கோயிங் டு டூ, வாட் ஷீ இஸ் கோயிங் டு டூ? தட்ஸ் ஆர் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன். Making things right is called education. ஒன்றை சரியாக்குவதுதான் கல்வியுடைய நோக்கம். அவ சரியாக்குறவன் கேள்விதான் எழுப்புவான், பதில் சொல்ல மாட்டான். கேள்விகளை எழுப்புவதுதான் அறிவு. I am standing here because of my question, not for my answers. நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு கேள்விகள் தான் காரணம், என் பதில்கள் அல்ல. கேள்விகளை எழுப்புவதுதான் அறிவு. ஆனா அந்த ஊர் எவ்வளவு சௌரியமா வச்சிருப்பாருங்க. கேள்வி எழுப்புறவனா அடங்காப்பட அறின்னு சொல்லு, கேள்வி எழுப்புறவனா திமிரு பிடிச்சவன் சொல்லு, கேள்வி எழுப்புறவனா வாய மூடான்னு சொல்லுது. அதுதானே படிக்க வச்சீங்க, அதுதானே படிக்க வச்சீங்க, கேள்வி எழுப்புறது தானே படிக்க வச்சீங்க. இமேஜினேஷன் இருக்கவன் கேள்வி எழுப்புவான், படித்தவன் கேள்வி எழுப்பான். அந்த கிரியேட்டிவிட்டியில இருந்தால் கேள்வி வரும். நம்ம எல்லாத்தையும் ஃபேக்ட்ஸாக மாற்றுறதுனால நம்மளால் வேற எதையுமே சிந்திக்க முடியல. நிலவில் தேவதைகள் இருக்கக்கூடிய ஹூ நோஸ், யாருக்கா தெரியுமா, யாரு கண்டா? கற்பனை கதைகள் வழியாகத்தான் இந்த உலகமே விஸ்தாரம் செஞ்சிருக்கு. கற்பனைகள் தான் வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும் தருது. ஒன்று இல்லைனாலும் ஒன்று நம்மளை காப்பாற்றுங்கிற நம்பிக்கை எது தருது? கற்பனை தான் தருது, ஃபேக்ட்ஸ் தருதே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இந்த வாழ்க்கையில் ஃபேக்டர் தான் இந்த பிள்ளைங்களாம் பார்க்க போகிறாங்க. ஒன்று ஒன்று ரெண்டு, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு நெஞ்சில் வானாகி மண்ணாகி வழியாகி குத்திக்கிட்டு பத்து மார்க்கு படித்து தான் தொலைய போகிறான். லெட் தம் பி இன் த வேர்ல்ட் அட்லீஸ்ட் இன் த பிகினிங் ஆஃப் தர் லைஃப். வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்திலாவது தங்களுக்கான கற்பனை விளக்கத்தோடு சிருஷ்டிக்கணும். குழந்தைகளுக்கு மட்டுமே வாய்த்திருக்கக்கூடிய அற்புதமான பல விஷயங்கள் இருக்குது. உங்களால் எல்லாத்துலேயும் லாஜிக்கல் பார்ப்பீங்க, குழந்தைங்க லாஜிக்கே பார்க்க மாட்டேன். அம்மாவினுடைய துப்பட்டாவை எடுத்து தோளுக்கு பின்னால் போட்டுவிட்டு மண்ணரை போல கத்தி எடுத்தவனால சுத்த முடியும். ஒரு நிமிஷத்தில் உங்கள் பொண்ணு பிரின்சஸ் ஆவா. நீங்கள் வாழ்க்கை முழுக்க பிச்சைக்காரனாயிருவோம்னு பயந்துகிட்டே இருப்பீங்க. ஒரு நிமிடத்தில் மன்னனாவான் உங்கள் மகன், உங்களால் மாறவே முடியாது. குழந்தைகளின் உலகம் அற்புதமான, அதை போய் அனுபவித்தல் என்பதே பேரானந்தம். வீரோட வெரி கான்வர்சேஷன் வித் அவர் கிட்ஸ். நம்ம குழந்தைகளோட கான்வர்சேஷனுக்கான வந்து பிள்ளைகளிடம் பொறுமையாக நமக்கு பேச தெரியுமா? முதல்ல அதை விடுங்க, பொண்டாட்டிக்கிட்டே நம்மகிட்ட பொறுமையாக பேச தெரியுமா, இல்லை பொண்டாட்டி புருஷன் தான் பொறுமையாக பேச தெரியுமா? டு வி ஹேவ் எனி குட் கான்வர்சேஷன் அட் ஹோம்? எல்லாமே அலுவல் சார்ந்த பேச்சுக்கள். நம்ம வீடுகளுக்கும் அலுவலகங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. என்ன சொல்ல போனால் அலுவலகங்களை கூட கொஞ்சம் ஜாலியாக சிரித்து பேசுகிறாய். வீடுகளில் அதுக்குன்னே ஒரு மூஞ்சி ஆம்பளைங்க வச்சுருக்காங்க, உருணே இருப்பாங்க. அதுக்குமே எதுவுமே கேட்டக்கூடாது. அதற்கென்றே தயாரிக்கப்பட்ட ஒரு மூஞ்சி ஆண்கள் வச்சிருக்காங்க. வீடுகளுக்குள் எந்த உரையாடலும் கிடையாது, ஒரு மயான அமைதி இருக்குது. Let us confess. We believe that meaningful talks at home makes home meaningful. அர்த்தமுள்ள பேச்சுக்கள் தான் வீடு அர்த்தமுள்ளதாக்கும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், கிடையாது. Sweet nothings makes home beautiful. ஒன்றும் இல்லாமல் பேசுறது தான், உன் ஃப்ரெண்டு பேர் என்ன, இன்றைக்கி என்ன ஜாலியாக இருந்ததா, கிளாஸ் ரூமில் நீங்கள் என்ன பண்ணீங்க, கேளுங்க. எல்லாத்தையும் பயங்கர அர்த்தமுள்ள பேச்சை தான் பேசணும். ஒழுங்காக படித்தேன், இந்த மிட்டமில் ஒழுங்காக மார்க் எடுத்துருவியா, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மட்டும் வந்துச்சு, அப்புறம் இருக்குது கதை. 50 வருஷமாக இதே சொல்கிறாங்க. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து இதே தான் சொல்கிறாங்க. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மட்டும் வரட்டும். திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் சோழி முடிச்சு, நான் என்ன படிக்கிறேன்னு கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னா, ஆ அதுவா அம்மா கேட்போம். என்ன படிக்கிறாலும் கூட தெரியாது, நான் பொறுப்பாக இருக்க அப்பா. நீங்கள் பொறுப்பான அப்பா இருங்க, அப்பாவா முதல்ல இருங்க, அது போதும். பி எ ஃபாதர் அண்ட் மாம். இப்போ ஸ்கூல்லாம் மாறிடுச்சு, ஸ்கூல்லாம் வீடு மாதிரி இருக்கு. டீச்சர்ஸ்லாம் அப்படியே அம்மாக்கள் ஆகிட்டாங்க. பசங்கள்லாம் லேசாக கண்ண பசங்கன்னா அழுகிற டீச்சர்லாம் எனக்கு தெரியும். டீச்சர்ஸ் பிகம் மாம்ஸ் அண்ட் மாம்ஸ் பிகம் டீச்சர்ஸ். அதான் பிரச்சனை. டீச்சர்ஸ் பிகம் மாம்ஸ் அண்ட் மாம்ஸ் பிகம் டீச்சர்ஸ். அப்பாக்கள்கிட்ட இருந்தப்ப இப்படி இல்லை, அப்பாக்கள் பாடம் சொல்லி கொடுத்தாலும் இல்லை, இவ்வளோலாம் பண்ண மாட்டேன். கரெக்டாக அந்த இடத்துல தான் உட்காரணும், அந்த கோட்டுக்கு நேராக உட்காரும். உட்காரும் போதே பேனா, பென்சில், எரேசர், ரப்பர், அரைடி ஸ்கேல், ஒரடி ஸ்கேல், காம்பஸு இத்தியாதி இத்தியாதி, ஹோம்ஒர்க் நோட்டு, ரஃப் நோட்டு, ஃபிசிக்ஸ் நோட்டு, எல்லாத்தையும் எடுத்து தான் உட்காரணும். குக்கரில் வச்சுட்டு ரெண்டாவது விசில் வர்ற துப்புலத்தை நீ நீ சொல்லலை. உலகத்தில் இப்படி டைம் பாம் செட் பண்ண கூட சொல்லியிருக்க மாட்டேன். நம்ம எஜுகேஷன் அவ்வளோ சுருக்கிட்டு தெரியுதா? அம்மாக்கள் ரொம்ப கொடூர முகத்தோடு தங்கள் பிள்ளைகளை அணுகுகிறார். டீச்சர்ஸ் தான் அம்மா ஆகிட்டாங்க இப்போ. ஆக்சுவலாக இங்கே டீச்சர்ஸ்க்கு சொன்னேன், டீச்சர்ஸ்லாம் அம்மா ஆகிட்டாங்க, ஒரே சந்தோஷமாக கைத்துட்டாங்க, அப்படிலாம் இருக்காது. டீச்சர்ஸ் கான் பி மாம்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் கெட் பி ஸோ சென்டி.
டீச்சர்ஸ் ஹேவ் கேன் பி ஒரு ஞான தாயாக நீங்கள் இருக்கலாம், தாயாக இருக்க முடியாது. தாயாக நீங்கள் அவங்களை எப்படி ஏமாத்துறேன்னு அவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சோகமாக எழுந்திரிச்சு முன்னாடி ஐயோ புள்ள மூஞ்சியே செத்து போச்சு பாடா தம்பி அப்படின்னு தூக்கி வட வாங்கி கொடுப்பீங்க. நான் அப்போ எப்படி டீச்சர்? அம்மாக்கள் அதை செய்யுங்க. அம்மாக்கள்லாம் டீச்சர் ஆகிட்டீங்க, பயங்கர மோசமான டீச்சர். பென்சிலை விரலை விட்டு கட்டைகிறாங்க. ஐயப்பா கார்போரல் பனிஷ்மெண்ட் வீட்டுக்குள்ள மட்டும் வந்துச்சு, அல்லாமா அப்பா இதுக்கு உள்ள வச்சிருவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்த கார்போரல் பனிஷ்மெண்ட் மட்டும் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா என்னன்னு, அது வேற டிவி அங்கே ஓடிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே வர இவன் படிக்கணும். அப்படியே அப்பா இட்ஸ் வேர்ல்ட் ஆஃப் அடல்ட் நவ. நோ, this world is for the kids. இந்த உலகம் குழந்தைகளுக்கான, இந்த உலகமே குழந்தைகளால் நிறைந்து. And nobody is talented to tune a kid. ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லி தர கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல ஒரு பயில் புத்திசாலி கிடையாது. குழந்தை தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி. நாம ஃபெசிலிட்டேட் தான் பண்ணலாம். அது நான் கரப்டட் ஹார்ட் டிஸ்க் ரைட்டா? நம்முடைய ஹார்ட் டிஸ்க் ரொம்ப கரப்டட். அதுல ஊழல் இருக்கு, வஞ்சம் இருக்கு, காதல் இருக்கு, காமம் இருக்கு, எழுத்து வீட்டுக்கார கார் வாங்கின வைத்தறிச்சல் இருக்கு, பக்கத்து வீட்டுக்கார கொண்டாடி அழகா இருக்க கட்டுப்பு இருக்கு, இவ்வளவு பிரச்சனை. But kids hard disk are very open. அது கற்பனைகளால் நிறைந்தது, அது இமோஷன்ஸ் ஆனது, அதுக்கு லாஜிக்ஸ் கிடையாது. உங்களுக்கு உண்டாய் தெரியுது, அது வேறொன்றாய் தெரியல. Have you ever talked to your security guy who is standing on the gate at your home? உங்க வீட்டு வாசல்ல, உங்க அபார்ட்மெண்ட் வாசல்ல வயசான ஒருத்தர் நெஞ்ச பிடிச்சி கதவு திறந்து விடுறாரு. பெருநகரங்களில் என்னைக்காவது நீங்க அவர்கிட்ட பேசியிருப்பீங்களா? உங்க பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, அவர் பேர் தெரியும், அந்த தாத்தா ஊர் என்னன்னு தெரியும். You check with them. பிள்ளைகளுக்கு தான் மனுஷருடைய தரம் என்னன்னா பார்க்காம மனுஷன் மட்டும் பார்க்க தெரிஞ்சிருக்கு. Let them live, man. Allow them to be themselves. If possible, learn from them. Otherwise, don't disturb them. உங்கள் வீட்டு செக்யூரிட்டியை தாத்தா என்று உரிமையோடு கூப்பிடுகிற ஒரு அற்புதமான மனதை இந்த கல்வியின் வழியாக சாகடிக்க போறீங்களா? What is the purpose of education? According to me, love is education. That's it. If you are a good human, you are well educated. அவ்வளவுதான். படித்தவனுக்கு இந்த உலகத்தில் அதுதான் தகுதி. அதனால நம்ம இன்னமும் கேள்வி கேட்கிறோம், நம்ம அறியாம ஜெனட்டிக்கலாம் நம்மகிட்ட ஒரு கண்டினியூஷன் இருக்கு. ரோட்ல ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுறானா நீ தான் படித்தவனா நீ கேட்கிறோம். சிலபஸ்ல வந்துச்சா? இல்லை இல்லை. குடிச்சிட்டு ரோட்ல கிடைக்க நீ எல்லாம் படிச்சவனான்னு கேக்குறமே, பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசுறீ நீ எல்லாம் படிச்சவனான்னு கேக்குறமே, ஏண்டா பொறுப்பு இல்லாம ஊர் சுத்தியே நீ எல்லாம் படிச்சவனான்னு கேக்குறமே, உங்க அப்பா இத்தனை வயசுல உழைச்சிட்டு இருக்காரு குடும்ப பொறுப்பை கையில எடுத்துக்காம இருக்கே நீ எல்லாம் படிச்சவனான்னு கேக்குறமே. ஏன்? படிப்பு என்பது பண்பாடுதான், அறிவு அன்று. எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் கல்ச்சர். தட்ஸ் இட். அவ்வளவுதான், அதுக்காக தான் கேக்குறோம். அப்ப படிப்பு நம்ம எப்படி பார்க்கணும்? ஒண்ணு இருக்கு. த்ரீ திங்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீஇன்ஸ்டேட் யூ பீப்பிள். ஒன் இஸ் பிலாசபி. வீடுகளில் கொள்கை இருக்கணும், ஒரு பிலாசபி இருக்கணும். படிப்பை தாண்டி அரசியலோ கம்யூனிசமோ காங்கிரஸோ தேசியமோ ஏதோ ஒண்ணு, ஒரு பிலாசபி இருக்கணும் வீட்டில். பாயிண்ட் நம்பர் டூ, அலோ தம் டு பி தர், அலோ தம் டு பி லிவ் அஸ் அகிட் வித் தர் கிரியேட்டிவிட்டி. தங்கள் கற்பனை திறத்தை வளப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்போடு இந்த வீடுகள் இருக்கட்டும். மூன்றாவது, படிப்புக்கான இலக்கணத்தை தயவு செய்து மாற்றுங்கள். காரணம், உங்களால் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியப்போவது இல்லை. தன்னம்பிக்கை உடைய பிள்ளைகளாக, பிரச்சனைகளை கையாளும் அறிவோடு கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்தால் போதுமானது என்று நம்புங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பிலீவ் தேம். இந்த உலகத்தில் தாய் தந்தையை நம்புவதை போல ஒரு குழந்தை யாரையும் நம்பாது. சீரியஸ்லி, இட் இஸ் ட்ரூ. ஐ எம் ஹியர் பிகாஸ் ஆஃப் மை டேட். நான் படிச்சுட்டு மீடியாவில் வரணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த காலகட்டத்தில் நான் படித்த படிப்புக்கு ஒரு நியாயமான வேலை கிடைச்சது, நல்ல வேலை. ரெண்டு நாள் போனே முடியுது. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் 15 காசு கார்டில் ஒரு லெட்டர் எழுதுனேன். நான் இதுக்கு தயாரிக்கப்பட்டவன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என் கனவுகளை இது பண்ணுன்னு போகிறேன், அதனால் அந்த வேலையை நான் ரிசைன் பண்ணுறேன். அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் என்னுடைய வீட்டுக்கு கொடுத்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கிற மாதிரியான ஒரு நெருக்கடி இருந்த காலகட்டம். எல்லா பயிலும் திட்டினாலும், நீ மல்லிகைக்கடையில் பொட்டலம் தான் மடிப்பேன். அப்புறம் ஸ்டாண்டர்ட் டைலாக், மாடு தான் மேய்ப்பேன். மாடு மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அசால்ட்டாக சொல்கிறீங்க. நீ ரோட்டில் தான் நீ பண்ணி உருப்பிட மாட்டேன் எல்லாம் சொன்னாங்க. எங்கள் அப்பா மட்டும் தான் சொன்னார், போ, இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்காக உன் கனவிலிருந்து நீ விலகி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓடுண்டார் அதே 15 காடை தூக்கிட்டு ஓடு. ஐ எம் ஹியர் நவ், நாட் பிகாஸ் ஆஃப் மை நாலேஜ், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் மை டேட் ஆன் மீ. என் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை தான் என்ன தகர்த்து. அப்போ ஒரு தந்தையுடைய வார்த்தை என்பது எவ்வளோ முக்கியமானது. அப்போ வீடுகளுக்குள்ள எவ்வளோ மோசமான வார்த்தை பிரயோகங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீ எதுக்கு லாய்க்கில், நீ சரிப்பட்டு வரமாட்டேங்க, உனக்கு புத்தியே இல்லை, நீ ஃபெயிலாக போயிடுவேன். பிள்ளைங்க நம்பிடுங்க, வார்த்தைகள் நம்புவோம். தாய் தந்தையை நம்புவதை போல இந்த உலகத்தில் பிள்ளைங்க யாரையுமே நம்பாது. 95 வயசில் சாக கிடக்கிற ஒரு பாட்டி கிழவிக்கு பக்கத்தில் 75 வயசு மகன் அழுதுகிட்டே கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கானே, ஏன் நான் கையை பிடிச்சிருந்தா எங்கள் அம்மா செத்து போகாத நம்புகிறான். தே பிலீவ். லைஃப் இஸ் ஆல் அபவுட் பிலீஃப். நம்பிக்கை தான், நம்பிக்கையில் தான் வாழ்கிறான். குழந்தைங்க அப்படி நம்பும். ஒரு தாயையும் தந்தையும் நம்புவதை போல ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாது. 2 வயசு பிள்ளைய நீங்கள் தூக்கி போட்டு பிடிக்கிறீங்களே, நான் நிறைய இடத்துல இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன். 2-3 வயசு பிள்ளையெல்லாம் தூக்கி போட்டு பிடிப்பீங்கல்ல,
குழந்தைக்கு ஈஸியாக இருக்குமா இல்லை அதுவும் கிடையாதுமா, மேலே போகல மூச்சு அடைக்கும், கீழே இறங்கல தொண்டை அடைக்கும். ஆனால் குழந்தை சிரிச்சுட்டே மேலே போவோம், சிரிச்சுட்டே கீழே வரும். அதுக்கு ஒன்று உங்களையெல்லாம் பெருசாலாம் கிளியரெல்லாம் தெரியாது. அவர் அப்பா நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் தான். 3 வயசுக்குள்ளே நீங்கள் தூக்கி போட்டு பிடிக்கிறப்ப சிரிச்சுட்டே மேலே போகுது, சிரிச்சுட்டே கீழே வருது, எப்படி போகுது எப்படி? வாய் என் அப்பா என்னை விட்ட மாட்டான்னு ஒரு குழந்தை நம்புது, அங்கே ஆரம்பிக்குது நம்பிக்கை. Trust on the dad and mom starts there. அங்க ஆரம்பிக்குது. அந்த புள்ளிட்ட நீங்க எப்படி ஒரு வார்த்தையை மாத்தி சொல்லுவீங்க? நான் சொல்றது பொய் நீங்க நினைச்சா உங்களே நம்பி வந்தாங்கல்ல 15 வருஷத்துக்கு முன்னால உங்க பொண்டாட்டி, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, தூய் போட்டு பிடிக்கும் இல்ல வெயிட் முடியுமா முடியாதாங்கிறது அவன் பிரச்சனை. ஆனா நீங்க அப்படி ஒரு முயற்சி, ஒரு ரொமான்டிக் ஒரு ஃபீலிங்ல, ஒரு கல்யாணாலேயே பர்த்டேலயோ லெட் மீ ட்ரை தட் அப்படி நீங்க ட்ரை பண்ணா கூட அப்படி நீங்க பிடிச்சு லேசா தூக்கியில உங்க மனைவி சொல்லுவாங்க, ஏங்க விட்டுற மாட்டீங்க, எது கல்யாணம் ஆகி உங்களோட வாழ்ந்து 2 குழந்தைகளை பெற்று நீங்க தான் உடல் உயிர் ஆவி வானம் டியூப்லைட் பல்பு அப்படின்னு சொன்னவங்க விட்டுற மாட்டீங்களே சந்தேகமா கேட்கறாங்க. ஆனா 2 வயசுல நீங்க அவங்களுக்கு எந்த அந்த பிள்ளைக்கு எந்த கிராட்டிடியூட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர். 2 வயசுல தூக்கி போடுற உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே உங்க பிள்ளை கீழே இறங்கினா ட்ரஸ்ட் இஸ் லைஃப் மேன். அந்த ட்ரஸ்ட்டை கில் பண்ணாரு. இங்க எல்லாரும் திறமை இல்லாமல் சைக்கிள் கத்துக்கல, அப்பாக்கார் அப்படியே பின்னாலே பிடிச்சிட்டே வருவார். இங்க இருக்கக்கூடியவங்க இப்ப பிள்ளைங்களுக்கு 3 வீட்டு சைக்கிள் இருக்கு, இப்ப பெரியவங்களா இருக்கவங்களா எப்படி சைக்கிள் கத்துக்கிட்டீங்க, உங்க அப்பா தான் வருவார் பின்னால அப்படியே பிடிச்சிட்டே வருவார், அப்பா விட்டாங்க அப்படியே அப்படியே வரா அப்படியே பிடிச்சிட்டா இருக்கேன் தம்பின்னு குரல் மட்டும் கொடுத்துட்டே கையை விட்டுட்டே வருவார், விட்டு விட்டு ஆட அப்படியே பிடிப்பாரு. பையன் எப்படி நம்பிக்கையில ஓட்டினா சைக்கிள், அப்பா நான் விழுந்தா பிடிச்சிடுவாருங்கிற நம்பிக்கையில நான் சைக்கிள் ஓட்டினா, திறமையில சைக்கிள் ஓட்டல. ட்ரஸ்ட் மேக்ஸ் பீப்புள் பெட்டர். குழந்தைகள் மீதான நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லுங்கள், வேர்ட்ஸ் ஆர் பவர். வார்த்தைகளை தயவு செஞ்சு துஷ்பிரயோகம் பண்ணிடாது. Since it's a bigger crowd, I wanted to talk to you people for some more time. But it is very unfortunate, I don't have much of time with me to talk to you because I need to respect all the kids who are going to perform after this. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைத்தால் மறுபடியும் சந்திப்போம்.